தமிழ்நாடு சட்டமன்ற மதிப்பீட்டு குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் பி டி ஆர் ராஜா தலைமையில் குழு உறுப்பினர்கள் மயிலாடுதுறை பாதாள சாக்கடை நீருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். செயலற்று துருப்பிடித்து கிடந்த பம்பிங் செய்யும் இயந்திரத்தை பார்வையிட்டு பாதாள சாக்கடை திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை கேட்டறிந்தனர். தொடர்ந்து மூவலூர் காவிரி ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டும் பணியை பார்வையிட்டு காலதாமதம் ஆவது ஏன் என்று அதிகாரிகளிடம் காரணங்களை கேட்டறிந்தனர். தொடர்ந்து மண்ணம்பந்தலில் உள்ள தனியார் கல்லூரியில் அதிகாரிகளுடன் சேர்ந்து குறைபாடுகள் குறித்தும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதா, பூமுக சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் மற்றும் வளத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் கிருஷ்ணா இன்டர்நேஷனல் பள்ளியில் விளையாட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியின் சேர்மன் மாதவனூர் கிருஷ்ணன் தலைமை வகித்தார். தாளாளர் கணேசகண்ணன், செயலாளர் ஜீவலதா முன்னிலை வகித்தனர். முதல்வர் டாக்டர் முத்துக்குமார் வரவேற்புரையாற்றினார். தெற்கு ரயில்வே ஆய்வாளர் ரேவதி, மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் செந்தில்குமார் துவக்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். ஏராளமான மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் பங்குபெற்ற மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி மூலம் மதுரை மாவட்டம் சேடப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் சின்னக்கடலை கிராமத்தில் உள்ள கேவி துணை மின் நிலையத்தில் புதிய 25 மெகாவாட் திறன் கொண்ட கூடுதல் மின் மாற்றியை பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார்கள். இதனையடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அனிசேகர் சின்னக்கடலை துணை மின் நிலையத்தில் குத்துவிளக்கேற்றி புதிதாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ள கூடுதல் மின் மாற்றியை பார்வையிட்டார். நெல்லை மாவட்டத்திலிருந்து தென்காசியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் உருவாகியுள்ளது. இந்த மாவட்டத்திற்கும் பாதுகாப்பை பலப்படுத்தும் விதத்தில் ஆயுதப்படை பிரிவு குற்றாலம் போலீஸ் நிலையத்திற்கு அருகில் உள்ள குற்றாலம் பேரூராட்சிக்கு சொந்தமான ரோஜா காட்டேஜ் என்ற கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட போலீஸ் சூப்பரன் கிருஷ்ணராஜ் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தென்காசி போலீஸ் துணை சூப்பரன் மணிமாறன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆயுதப்படை பிரிவில் இன்ஸ்பெக்டர் மார்டின் தலைமையில் 3 சப் இன்ஸ்பெக்டர்கள், 3 சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர்கள், 3 ஏட்டுகள், 2 முதல்நிலை போலீசார், 150 இரண்டாம் நிலை போலீசார், 60 இரண்டாம் நிலை பெண் போலீசார் உட்பட மொத்தம் 222 போலீசார் இங்கு பணியில் ஈடுபட்டு வருகின்றனா்.